லீடிவி தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஸ்டோரி: நிலம் விற்பனைக்கு அல்ல, ஒரு கிராமம். அதில் கண்ணப்பன் தேன்மொழி அப்படின்ற தம்பதியினர் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண் பிள்ளைகள். இவங்களுக்கு அந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடு ஒட்டின மாதிரி 5 ஏக்கர் விவசாயம் நிலம் வச்சுருக்காங்க. கண்ணப்பனும் தேன்மொழியும் அந்த நிலத்தில் விவசாயம் செஞ்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எளிமையாக வாழக்கூடியவங்க. தன்னை பற்றி தானே பெருமை பேசிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க. இவங்களுடைய 3 பசங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய நிலத்தில் விவசாயம் செஞ்சு அதில் வரக்கூடிய பணத்தை வச்சு தான் படிக்க வச்சு ஆளாக்கியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 பசங்களை வந்துட்டு நல்லா படிக்க வச்சுட்டாங்க. அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய திறமையினால் நல்ல ஒரு கம்பெனிலையும் செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் அவங்களுக்கு திருமணமும் செஞ்சு வச்சுட்டாங்க. குழந்தைகளும் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஃபேமிலி மெம்பர்ஸோடு அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு பக்கத்தில் வந்துட்டு வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. லாஸ்ட்டாக ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் இப்போது டிகிரி படிச்சுட்டு இருக்கான். கண்ணப்பன் வந்து இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, எப்படியோ 3 பசங்களில் 2 பேருக்கு வந்து நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துட்டோம், மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பையன்தான், அவனும் இப்போ படிச்சுட்டு இருக்கான், இன்னும் 2 வருஷத்தில் அவன் படிப்பு முடிஞ்சிடும், அப்புறம் அவனுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலை ஒன்று அமைச்சு கொடுத்துட்டு அவனுக்கு கல்யாணமும் செஞ்சு வச்சுட்டு நம்மளுடைய பாரம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டுருக்கப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மூத்த பையன் அவர் வந்துட்டு இவரை மீட் பண்ணுறாரு. கண்ணப்பண்ணையும் அவருடைய மனைவியும் மீட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய லேண்ட் வந்து மெயின் ஏரியாவில் மெயின் ரோடை ஒட்டின மாதிரி இருக்கிறது இல்லையா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லே இருக்கிறதால லேண்ட் வந்து நல்ல விலைக்கு போகும். 1 ஏக்கர் வந்து 1 கோடிக்கு போகும். ஸோ 5 ஏக்கர் 5 கோடிக்கு போகும். ஸோ நமக்கு நிறைய பணம் கிடைக்கும். இனிமே இந்த நிலத்தை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கும் வயசாயிடுச்சு, விவசாயம் செய்கிறதுல உங்களுக்கு கஷ்டம்தான் ஏற்படும், அதனால இந்த லேண்டை நாம் நல்ல விலைக்கு விற்றுடலாம், அப்படி விற்றுட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை நம்ம 4 பங்காக பிரிச்சுக்கலாம். அப்படி அதை பிரிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த 3 பங்கை வந்து பசங்களாகிய எங்களுக்கு கொடுத்துடுங்க, மிச்சம் இருக்கக்கூடிய 1 பகுதி அமௌண்ட்டை வந்து நீங்களும் அம்மாவும் இந்த ஊர்லேயே வந்துட்டு ஒரு வீடு கட்டிட்டு வாழ்ந்துட்டு வாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் எதுக்கு கஷ்டப்பட்டுருக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. கண்ணப்பனுக்கு வந்து லைட்டாக மனசில் ஒரு எண்ணம் தோணுது. என்ன அப்படின்னா, நம்ம பையன் சொல்கிறது சரியாக இருக்குமோ, இதுக்கப்புறம் வயசான காலத்தில் நம்ம எப்படி விவசாயம் செய்ய போகிறோம், அது மட்டும் இல்லாமல் நம்ம பசங்களும் வந்துட்டு எல்லாரும் ப்ரைவேட் கம்பெனி நோக்கி போயிட்டாங்க, யாரும் விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதனால் இந்த விவசாய நிலத்தை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம். ஸோ இவன் சொல்கிற மாதிரி நம்ம அதை சேல் பண்ணிவிட்டு அதை அவங்க பங்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம ஒரு வீடு கட்டி செட்டில் ஆகிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சான். அப்புறம் அதே மாதிரி அவருடைய மூத்த பையன் இந்த மாதிரி இந்த விஷயத்தை தெரிவிச்சுட்டு அவருடைய அம்மா அவங்களையும் வந்துட்டு எப்படியும் பேசி பிரைன் வாஷ் பண்ணி ஒத்துக்க வைக்கிற அளவுக்கு பேசி வச்சுட்டு போயிட்டாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கண்ணப்பன் அவங்களுடைய தோட்டத்துக்கு பக்கத்து தோட்டக்காரர் ராமசாமி அவர் வந்து கண்ணப்பனை மீட் பண்ண வராரு அவங்க வீட்டுக்கு. கண்ணப்பன் வந்து கேட்குறாரு, வாங்க ராமசாமி என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க, எதுவாக இருந்தாலும் தோட்டத்தில் நம்ம பார்த்துக்கிறப்ப தானே பேசுவீங்க, இப்போ வீடு தேடி வந்திருக்கீங்க அப்படின்னா ஏதாச்சும் முக்கியமான விஷயமா அப்படின்ட்டு கேட்குறாரு. ஆமாம், முக்கியமான விஷயந்தான், சரி வாங்க நம்ம அமரை உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் 2 பேரும் அவங்க வீட்டு திண்ணையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ராமசாமி கேட்குறாங்க, என்ன உங்களுடைய நிலத்தை நீங்கள் விற்க போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே அப்படி, அது உண்மையான செய்தியா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு கண்ணப்பன், ஆமாம் அப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்கோம், ஆனால் இன்னும் அதை நாங்கள் முடிவு செய்யலை, விற்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஆக்சிலேஷன் மைண்டில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ராமசாமி, சரி அப்படி
நீங்கள் நிலத்தை விற்கிறதா இருந்தால் வெளியாளுக்கு கொடுத்துடாதீங்க, அதை என்கிட்ட சொல்லுங்க, நானே அந்த 5 ஏக்கரையும் வாங்கிக்கிறேன். கொஞ்சம் அமௌண்ட்டு கூட குறைய வாங்கிக்கலாம், பேசி சரி செஞ்சுக்கலாம், எனக்கே அது கொடுத்துடுங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே கண்ணப்பனுக்கு ஆச்சரியம், நீ உன்னுடைய வயலில் விவசாயம் செய்கிறப்போவே அப்பாடா இது யார் செய்கிறது, இது யார் செய்கிறது, இந்த விதையை எங்கே போய் வாங்கிறது, அவ்வளோ தூரம் போகணுமா, இதை அறுவடை செய்யணுமே, தண்ணி பாய்ச்சணுமே, உரம் போடணும், களை எடுக்கணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட சலுப்பு பேச்சு பேசிகிட்டு இருப்பியே, இப்போது என்ன என்னுடைய நிலத்தை வேற நீ சேர்த்து கேட்க போகிறேன், அதில் விவசாயத்தை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாதே அப்படின்ட்டு கேட்குறாங்க. அதுக்கு ராமசாமி, ஆமாம், வேலை செய்கிறப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சலுப்பு தான், அப்படி இருக்கு, அந்த சலுப்புனால நம்ம செய்யக்கூடிய விவசாயம், நம்ம தொழில் விவசாயத்தை நம்ம என்ன விட்டுட முடியுமா என்ன அப்படின்ட்டு சொல்கிறாரு. உடனே கண்ணப்பனுக்கு மனசில் சுருக்கன்னு ஒன்றுப்படுது. என்ன அப்படின்னா, அவரும் விவசாயி தான், பணம் அப்படின்ற அந்த வார்த்தை கேட்டதுமே விவசாயத்தை கைவிட்டலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் தன்னோட மனசில் தோணுச்சே. ஆனால் விவசாயம் அது நம்மளுடைய தொழில் அப்படின்றத ராமசாமி சொன்னது கேட்டு கண்ணப்பனுக்கு மனசில் சுருக்கன் பட்டிருக்கு. அப்புறம் கண்ணப்பன் இந்த மாதிரி ராமசாமி கிட்ட சொல்கிறாரு, நான் இன்னும் என்னுடைய நிலத்தை விற்கலாமா அப்படின்ட்டு நான் முடிவு செய்யலை, சப்போஸ் அப்படி விற்கிறதா இருந்தால் கண்டிப்பாக உனக்கு நான் செய்து தெரிவிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ராமசாமியும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாரு. கண்ணப்பனுக்கு வந்துட்டு ஒரே கன்ஃபியூஷன், நம்ம விற்கலாமா இல்லை நம்மளுடைய விவசாய தொழிலை நம்ம மேலே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ட்டு. இருந்தாலும் நம்ம கடைசி பையன் வரட்டும், அவங்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம சஜஷன் கேட்டுக்கலாம், அது வரைக்கும் இந்த விஷயத்தை இப்படியே நம்ம ஆறப்படுவோம் அப்படின்ட்டு அப்போதைக்கு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே ஒரு ஆள் ஒருத்தர் வராரு. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படித்த ஆள் மாதிரி ஃபேன் ஷர்ட் போட்டு கோட்டெல்லாம் போட்டிருக்காரு. அந்த ஊருக்குள்ளே வந்து இறங்கிட்டு கண்ணப்பன் அவங்க யாரு அப்படின்ட்டு கேட்குறாங்க. அந்த ஊர் மக்களும் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு கண்ணப்பன் வீட்டில் விட்டுடுறாங்க. அப்புறம் அந்த ஆள் வந்துட்டு கண்ணப்பன் கிட்ட தன்னை அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னா, சார் நாங்கள் நிலத்தை வாங்கி அதுக்கான பணத்தை கொடுத்துட்டு அதில் வீடு கட்டி விற்பனை செய்யக்கூடிய ஆட்கள் நாங்கள், நீங்கள் நிலத்தை விற்கிற செய்தி கேள்விப்பட்டோம், ஸோ அதை எங்களுக்கே கொடுத்துருங்க, அந்த நிலத்துக்கான அமௌண்ட்டை என்னவோ அதை நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்தில் நாங்கள் கட்டக்கூடிய வீடுகள் அதில் 2 வீடும் உங்களுக்கு சொந்தமாக கொடுத்துடுவோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிலத்தை கொடுத்துட்றீங்களா, எங்களுக்கு விற்க தயாராக இருக்கீங்களா அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்புறம் கண்ணப்பனுக்கு, சார் நான் இன்னும் நிலத்தை விற்கலாமா வேண்டவான்ட்டே நான் இன்னும் தெளிவாக முடிவு செய்யலை, அதுக்குள்ளே ஏன் இப்படி எல்லாரும் வந்து லைனை வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, நான் முடிவு எதுவாக இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவு எடுத்துகிட்டு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன், இப்போது நீங்கள் கிளம்புங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆள் அதை விடுற மாதிரி இல்லை, எப்படியோ பேசி கண்ணப்பனை பிரெயின் வாஷ் பண்ணி அந்த நிலத்தை வாங்கிடணும் அப்படின்ற மோட்டிவ்லே இருக்காரு. அவர் மறுபடியும் பேச்சு கொடுக்க போனார். அப்புறம் கண்ணப்பன் வந்துட்டு, சார் கண்டிப்பாக நான் நிலத்தை விற்கிறதா இருந்தால் உங்களுக்கு தான் கண்டிப்பாக விற்குவேன், இப்போ நீங்கள் கிளம்புங்க, எனக்கு வெளியில் போக வேண்டிய வேலை இருக்கேன் அப்படின்ட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுறாரு. அப்புறம் அந்த ஆளும், சரி சார் நீங்கள் எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிவிட்டு எங்களுக்கு கூப்பிடுங்க, இந்தாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அவருடைய ஃபோன் நம்பர் இருக்கக்கூடிய அந்த விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போயிடுறாரு. கண்ணப்பனுக்கு என்னடா இது, நாம் விற்கலாமா வேண்டாவா அப்படின்ற ஒரு பேச்சு தான் எடுத்தோம், ஆனால் இப்போ எல்லாரும் வந்து கண்டிப்பாக நம்மளை நிலத்தை விற்கவே வச்சுடுவாங்க போல இருக்கே, நம்மள ஒரு முடிவு கூட எடுக்கவே விட மாட்டிருக்காங்க அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அந்த நேரத்தில் அவருடைய மனைவி வழியில் சொந்தக்காரங்க, அவங்க ஒருத்தருடைய திருமணத்துக்காக இவங்களை இன்வைட் பண்ணுறதுக்காக இன்விடேஷன் கொண்டு வந்திருக்காங்க இவங்க வீட்டுக்கு. இவங்க மனைவிக்கு வந்து அவங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ், ஸோ அவங்க கொடுத்த அழைப்பை ஏற்றுக்கிட்டு இவங்க அந்த மேரேஜில் போய் அட்டன் பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்ணப்பனுக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இப்போ வந்து மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணிட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்துட்டு ஒரு காலத்தில் விவசாயம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தன்னுடைய விவசாய நிலத்தை விற்றுட்டு அதில் கிடைச்ச பணத்தை அங்கே சிட்டிக்குள்ளே போயிட்டு ஒரு வீடு ஒன்று வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இப்போது நம்ம சுச்சுவேஷனும் அதே நிலைமையில் தான் இருக்குது. இப்போது நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசி
இதை பற்றி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டுட்டு வரலாம். கேட்டால் நமக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கண்ணப்பன் முடிவு செஞ்சுட்டு அந்த மேரேஜ்க்கும் கிளம்பி போகிறாங்க அவங்க ஒய்ஃப் கூட. அப்புறம் அவங்களும் போயிட்டு அந்த மேரேஜ் ஹால் ரீச் பண்ணிடுறாங்க. அங்கே போய் பார்த்தா கண்ணப்பனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, இந்த திருமணம் அந்த ஒரு நாள் மேரேஜ்க்காக பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணி நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காங்க, நிறைய விஷயங்களை ஏற்பாடு செஞ்சுருக்காங்களாம். அப்புறம் அவர் அது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவங்க மனைவியினுடைய அண்ணன் அவங்க வந்து இன்வைட் பண்ணாங்க இல்லையா, அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. அப்புறம் உங்கள் லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு, இப்போது நீங்கள் நியூ பிளேஸ்க்கு வர போயிருக்கீங்க அப்படின்ட்டு பேச்சு கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்களும் வந்துட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்துட்டு வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு பொறுமையாக உட்காந்து பேசலாம் அப்படின்ட்டு அவங்க பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி கார் ஒன்று எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. பார்த்தா புது காரோ பெருசாக இருக்கா, அதில் இவங்க ஃபோர் மெம்பர்ஸ் ஏறி உட்காந்துக்கிட்டு அவங்க புதுசாக வாங்கின அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி போய் பார்த்தா கண்ணப்பனும் அவங்க ஒய்ஃபும் அவங்க மனைவியினோட அண்ணனும் அவங்க ஒய்ஃபும் இறங்குறாங்க. இறங்கி பார்த்தா வீட்டுக்கு வெளியவே பார்த்துட்டு அந்த வீடினுடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டு கண்ணப்பனுக்கு ஆ அப்படின்ட்டு வாய் பொழந்துக்கிறாராம். அந்த அளவுக்கு ரொம்ப பெருசாக பங்களா மாதிரி இருக்கா அந்த வீடு, சுற்றி கார்டனாம், அப்படியே சூப்பராக இருக்கான் பார்க்கறதுக்கு. அப்புறம் அந்த வியப்பு மாறாமல் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. போய் பார்த்தா அப்படியே சூப்பராக இருக்கான் வீடு, பெரிய ஹாலாம் அந்த மாதிரி ரொம்ப லக்ஸுரியாக இருக்கான். அதை பார்த்துட்டு கண்ணப்பன் அவர் மனைவியினுடைய அண்ணன் கையை பிடிச்சிட்டு பேசுகிறாரு. என்ன அப்படின்னா, ஆஹா வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் இந்த வீட்டில் வாழ்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருப்பீங்க போல அப்படின்ட்டு சொல்கிறாங்களா. ஆனால் அந்த தம்பதியினருடைய முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே வெளிப்படலையா. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, அட போப்பா நீ வேற இந்த வீட்டில் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து வீடு குற்ற வரைக்கும் நைட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கி வைக்கிற வரைக்கும் எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது, இங்கே எங்களுக்குன்னு எந்த வேலையுமே இல்லை. இதுவே நாங்கள் முன்னாடி எங்களுடைய வயலில் இருந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சிட்டு என் மனைவி எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு நீ காஃபி போட்டு கொடுப்பா, நானும் தோட்டத்துக்கு போயிட்டு வருவேன், அதுக்குள்ள காலையில் சாப்பாடு ரெடியாக இருக்கும், சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன், மறுபடியும் தோட்டத்துக்கு போவேன், அப்புறம் வந்துட்டு மதிய சாப்பாடு கொண்டு வருவான். நாங்கள் ரெண்டு பேரும் அங்கே வயலில் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு சிரிச்சிட்டு நடந்தது எல்லாத்தையும் பேசிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருப்போம், மறுபடியும் ஈவினிங் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வர வழியில் எல்லார் வீட்டு திண்ணையிலையும் உட்காந்து ஆறாம் வரை அன்னைக்கு நாள் முழுக்க என்ன நடந்துச்சு அப்படின்ற செய்தியெல்லாம் நாங்கள் பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருப்போம். அந்த வயலில் வேலை செஞ்ச அந்த களைப்புலேயே நாங்கள் படுத்து தூங்கிடுவோம், மறுபடியும் அன்றைக்கி நைட்டு அடுத்த நாள் என்ன செய்யணும் அப்படின்ற வேலையை பிளான் பண்ணுவோம். இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இந்த பெரிய பங்களாவில் போய் கிடைக்குமா. இப்போது நம்ம மீண்டும் அந்த வயலுக்கு போக முடியாது, அங்கே நம்ம வேலையும் செய்ய முடியாது, ஊர் மக்களை பார்த்து ஆறாம் வரை திண்ணையில் உட்காந்து பேசி சிரித்து சந்தோஷப்பட்டுக்கவும் முடியாது. இப்போ இருக்க வாழ்க்கை சுத்த வேஸ்ட்டு, அந்த வாழ்க்கையை ஏண்டா மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு இப்போ தான் நாங்கள் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு சொன்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னதை பார்த்து கண்ணப்பனுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிச்சான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது லேண்டை விற்க வேண்டாம், விவசாயத்தை கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா விவசாயத்தை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி லைஃப்க்கு நம்ம ஷிஃப்ட் ஆனோம் அப்படின்னா நமக்கும் இதே மாதிரி சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அமையும். அதனால இப்போ இருக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம தக்க வச்சுட்டு நம்மளோட வேலையை நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்ற முடிவோட ஊருக்கு வந்துட்டுருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கடைசி பையன் அவனோ ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து அவங்க வீட்டு தின்ன மேலே உட்காந்துட்ருக்காங்க. கண்ணப்பனுக்கா ஒரு சந்தேகம், என்னடாது இவனோ மற்ற ரெண்டு பசங்க போல யாரையாச்சும் நிலத்தை வாங்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருப்பானோ அப்படின்ட்டு யோசிச்சுட்டே போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்துட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, அப்பா இவர் என் ஃப்ரெண்டுடைய அப்பா, இவர் வந்து அக்ரிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, நம்ம நிலத்தில் இருக்கக்கூடிய மண்ணை டேஸ்ட்டுக்கு கொடுக்கறதுக்காக இவரே இங்கேருந்து எடுத்துகிட்டு போக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்து முடிச்சுட்டு விவசாயம் தான்ப்பா செய்ய போகிறேன், இந்த மண்ணில் என்ன பயிர் நல்லா விளையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மண்ணை டெஸ்ட்டுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா. கண்ணப்பனுக்கா ஒரே சந்தோஷமா, ஆஹா பரவாயில்ல
நம்மளுக்கு அப்புறம் நம்ம பையன் விவசாயம் செய்யறதுக்காக ரொம்ப தயாரா இருக்கான், எங்க இவனோ மற்ற பசங்க மாதிரி பிரைவேட் கம்பெனி நோக்கி போயிடுவானோ அப்படின்ட்டு நினைச்சு பயந்துட்டு இருந்தா, இனிமே நாம நிலத்தை விற்க வேண்டாம் அப்படின்ற முடிவுல ரொம்ப கான்ஸ்டண்டா இருந்தாரா. இந்த ஸ்டோரி தான் நிலம் விற்பனைக்கு அல்ல. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.